இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல பக்தி, இந்த பக்தி என்னைக்குமே நமக்கு கூடவே இருந்து காப்பாத்தும்னு சொல்லுவா. பக்திங்கிறது வெறும் சுவாமி மேல வச்சிருக்கிற பக்தி இல்ல, தாய் தந்தையர் நம்ம குடும்பத்து மேல குழந்தைகள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு அன்புதான் பக்தின்னு சொல்லுவா. அதெல்லாம் இன்னும் 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 அடுத்த நிலைக்கு போகக்கூடியதா இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க, கோயில் திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அன்னதானம் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்துல படிப்பு விஷயத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சில நேரம் சக்சஸ் ஆகும், சில நேரம் தடங்கள் ஆகும். தடங்களானதை மனசில் நினைச்சுட்டு இருப்பேன், அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றதுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடக்கூடியதா இருக்கும். வியாபாரத்துல பணம் கொடுத்தாச்சு, திருப்பி வருமானம் வருத்தப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். எப்படியும் கஷ்டப்பட்டாச்சு, கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும்னு இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட செயல்படுவீங்க. அதே சமயத்துல தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நாள். தந்தையாருடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் குறையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கட்டின் இருக்கக்கூடிய வீட்டில் தடங்களான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1 ரூபாய்க்கு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்குறோமே, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற என்ன பண்றது, சரி இது டைரக்ட் டீலிங் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு தொழிலில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். டீலர்ஷிப்பு, ஏஜென்சி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ஒரு விஷயங்கள் இருந்தால் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த சிரமம், சிரமத்துக்கு மேல சிரமம், சிரமத்துக்கு மேல சிரமம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பா என்னால முடியலப்பா அப்படின்னு யோசிப்போம். இல்லைன்னா இறைவன்ட்ட போய் ஏன்பா எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு மனதார வேண்டுவோம் பார்த்தலா. அந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்கள் பெருசா தெரியும். ஏன்னா அஷ்டமசனி அந்த மாதிரி படுத்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா எப்பவுமே இதையும் கடந்து போவோம், கடந்து போவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னார், சார் நான் ரொம்ப சிரம காலத்துல என் கையில காசே கிடையாது, ஆனா மனதுல மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி இருந்தது, அந்த நிம்மதியும் அந்த தைரியமும் என்னை விட்டு போகலன்னாரு. அந்த மாதிரி மனோதைரியம் இருந்தா போதும், எதையுமே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு மிருகசீரிஷம் திருவாரூர் நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, இல்லாதவாளை பத்தி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான விஷயம் முடிவு எடுக்கணும், கையெழுத்து போடணும், 1 நாள் கழிச்சு எடுத்துக்கலாமே, நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தந்தையார் தாயார் அவளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. கடனை யாராவது வாங்கி கொடுக்க சொன்னான்னு சொல்லி நீ கையெழுத்து போடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேர்களே, அப்பப்போ சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா அசதி இருக்கும், அப்புறம் பார்த்துப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். மனசுல தோணித்தா கவலையே படாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த காரியத்தை பண்ணுங்க. இவா என்ன நினைப்பா, அவ என்ன நினைப்பா, யார் வேணும் நினைச்சுட்டு போட்டோம். உங்க மனசுல என்ன தோன்றதோ அதை மட்டும் செஞ்சல்னா போதும். திருமண காரியங்கள் கை கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காய்கறி சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேல் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, அது மாதிரி கோயிலில் வந்து பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி பொக்கே ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய புதிய 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 பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினோம்னா டென்ஷன் ஆகிடுவோம், அந்த 10 பேர் சேர்ந்து பேச ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஆனந்தமான நிலையில் இருக்கும்போது 10 பேர் பேசாம 10 பேர்த்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமைகள் இருக்கும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்கல, உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இன்னைக்கு பரீட்சை எழுத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களும், இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப விசேஷகரமான பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமா இருக்கங்காட்டி நீங்க பேசக்கூடிய விஷயத்தை நிறைய பேர் கேட்பா. அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்றைய நாள் ரொம்ப அமோகமாக இருக்கும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தா ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள், கன்னிராசி நேர்களே, அப்பப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம் லாப நஷ்டம்னு ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கும் பாருங்க. இருந்துட்டு போட்டோம், நம்ம லாப நஷ்டமானால் நஷ்டமானாலும் திருப்பி சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் இருந்தால் போதும், நிச்சயமாக கை கூடக்கூடிய நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தம் பண்ணுறது, அதே மாதிரி சீமந்த கல்யாணத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது அதுமாதிரி பர்த்டே, இந்த பர்த்டே வாசி ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுல யோசிச்சுட்டு இருப்பேன். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்களை பத்தி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல இருந்துருக்கு. இடமாற்றத்தை பத்தி நிறைய சிந்திப்பீங்க, இந்த இடம் இந்த இடம் மாத்தணுமே அப்படின்னு சிந்திப்பேன். கடன் வாங்கினவா, இந்த கடனை திருப்பு கட்டுற வரைக்கும் அந்த அவளுக்கு அந்த உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிறது இருந்துட்டே இருக்கும். அது ஹவுசிங் லோனா இருந்தாலும் சரி, காருக்காக வாங்கினதா இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு பொருளுக்காக வாங்கினோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் இந்த தினத்துல இருந்திருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பற்றி சிந்திப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்படி பண்ணுவேன்னு யாரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அழகாக அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு போவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப சோர்வாக இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு அப்புறம் பண்ணிப்போமோ அப்படின்னு நினைப்பேன். காலை வேலைகளில் அப்படி இருக்கலாம், மத்தியான வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திர சாதங்கள்லாம் வருது. அதனால் நினைச்ச காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் புதிய புதிய நபர்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்குள்ள நாளாக இருந்துருக்கும். பணவரவுகள் தானாக உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவில் சில மாற்றங்கள், சில யோசனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி சட்டுன்னு சில முடிவுகள்லாம் மாற்றம் பண்ணுவீங்க. பிரயாணம் இன்றைக்கி இது வேண்டாம், இந்த காரியத்தை பார்ப்போம், இன்றைக்கி இதுதான் முக்கியம், இது வேண்டாம் அப்படிங்கிற எதுக்கு முக்கியத்துவமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு வந்து குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில பிரயாண அலைச்சல்கள் அப்படின்றது இன்றைய தினத்தில் இருந்துருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். வாய்ப்புகள் தேடிந்திருக்கவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேர் ரொம்ப பிடித்தமானவங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். சின்ன சின்ன பிரச்சனையில் பெருசாக நினச்சி இதை மன கஷ்டப்பட்டு தொழிலில் அதை பற்றி யோசனைகளும் இல்லை பல பேர்கிட்ட அதை பேசக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். யார்ட்டையும் உங்கள் வீட்டினுடைய ரகசியத்தையோ குடும்பத்தினுடைய விஷயத்தையோ தயவு செய்து பகிர்ந்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நீங்கள் நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இவா கேட்குறாவா கேட்குறா, இவாளுக்கு தெரியாமல் வீட்டில் தெரியாமல் இந்த பணத்தை கொடுக்குறேன், தயவு செய்து அதை பண்ணியவே பண்ணிடாதீங்க. பின்னாடி அந்த பணம் திருப்பி கிடைக்கல, இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது, சே ஏன் நமக்கு தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் நிறையா வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எண்ணக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கவா, பெரிய பெரிய கடை நடத்திட்டு இருக்கவா, ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த பில்டிங் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான சில பொருட்கள் விற்பனை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. அதே சமயத்தில் சில காரியம் தடங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னால், சே இவ்வளோ ஐடியா பண்ணி வச்சிருந்து தடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தனுராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அப்பப்போ அலைச்சல்கள் நிறையா இருக்கும். இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது பல விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, இவ்வளோ சிரமப்படுறோம். அந்த சிரமப்பட்டாலும் அதுக்குனா ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேது. நம்ம இவ்வளோ பண்ணியும் பக்கத்தில் இருக்கிற பேர் வாங்கிட்டு போயிடுறாளே அப்படிங்கிற யோசனைகள், கோபம். கோபத்தில் யார்ட்டையும் பேச முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்துருக்கும். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அதுக்கப்புறம் தானாக எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை, இருக்கக்கூடிய ரியாலிட்டியை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. நிறையா விஷயங்கள் உங்களை தேடி வரும்போது, சரி ஏற்றுக்காமல் இருக்க வேண்டாம், இதை ஏற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பிடித்தமான உணவு, பிடித்தமான விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர்கிட்ட சில உண்மையான விஷயம் பேசுவது, சில பேர்கிட்ட பேச மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களை நினச்சி கோபங்கள் ஜாஸ்தியாக வந்துருக்கும். யாராவது நம்ம சொன்னதை பண்ணலை, நம்ம வேலை கொடுத்தோம் அதை பண்ணலை, அவன் அவங்ககிட்ட கொடுத்து இன்னொருத்த கொடுத்து என்னப்பா அது பேசாம இந்த வேலையை நானே பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். வீடு கட்டுமான பணி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா உங்களுக்கு கோபங்கள் ஜாஸ்தியாகும். அது சரி, இதை சரி பண்ணிப்போம், பேசாமல் நம்ம இருந்து இந்த காரியத்தை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் பண்ணுவேல், நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆஃபீஸில் வேலை சம்பந்தமான பழுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியதாக இருக்கும். புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ணவளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லிருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமாக கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணணும்னு இருக்கோம், அவளுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான சில காரியங்கள்ல நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்துட்டுங்களா, அதை விட சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு இன்னும் சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்ங்கிற யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி
நிறைய யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பத்து பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம். குழந்தைகளுக்கு படிப்புலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் டான்ஸ்லையும் அவளோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதை கவலைப்பட்டிருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பரவாயில்ல இவள் எப்படியும் ஜெயிச்சிருவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது என் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். நன்றி.